வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் சாணி காகிதம். இந்த திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ், செல்லராகவன் போன்றவர் நடிச்சிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. 1989 காலகட்டத்தில் இந்த கதை நடக்கிற மாதிரி களம் அமைக்கப்பட்டிருக்கு. பரதேசப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமத்தில் இந்த கதை நடக்குது. பட்டணம் என்றாலே படத்தோட ஓப்பனிங்கில் பொதுவாக தேங்க்ஸ் கார்டு போடும்போது இயக்குனர் பேர், இயக்குனர் யாராவது ஒரு இயக்குனர் உதவி இருப்பாங்க, ஒரு இசையமைப்பாளர் உதவி இருப்பாங்க, இல்லைனா கிராம பொதுமக்கள், காவல்துறையினர், யாராவது வந்து கோவில் நிர்வாகத்தினர், இந்த மாதிரி யாராவது உதவி இருப்பாங்க. இந்த படத்தில் யார் உதவியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசன் பீடிகள் உதவியிருக்காங்க போல. அரசன் பீடிகள் போடுறாங்க, ஏன்னா அரசன் பீடிகள் அப்படின்னு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு அதுக்கான விளக்கம் வந்து தெரியும். அதிக நடிகர்கள் படத்தில் கிடையாது, ஒரு சில நடிகர்கள் தான். ஆதிக்க சாதி எரி பிடித்த 4 முதலாளிகள் கீர்த்தி சுரேஷின் கணவரையும் குழந்தையும் கொன்றாங்க. கீர்த்தி சுரேஷை கற்பழிச்சிடுறாங்க எல்லாருமே சேர்ந்து. அவங்க வந்து இந்த குற்றத்தை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. போலீஸ் அதாவது பணபலம், ஜாதி பலம் இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து போலீஸ்லேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறார் ஒரு போலீஸ், இன்னொரு வக்கீல் ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க. அவங்க தப்பிச்சு போகிறாங்க. இவங்களை வந்து தன் கணவரையும் குழந்தையும் கொன்ற அந்த கொலையாளி, ஆதிக்க ஜாதி வெறி பிடித்த அந்த கொலையாளிகளை கீர்த்தி சுரேஷும் அவரது அண்ணன் செல்வராகவனும் சேர்ந்து கொடூரமாக கொலை செய்வது தான் படத்தோட கதை. செல்வராகவன் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரா வந்திருக்காரு. கீர்த்தி சுரேஷ் வந்து போலீஸாக நடிச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி கொலைகாரியாக மாறிடுவாங்க. தனக்கு எதிரியான வில்லன்களை ரசித்து ருசித்து கொலை செய்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கீர்த்தி சுரேஷை. எல்லா ஆயுதங்களையும் அசால்ட்டாக கையாள்றாரு கீர்த்தி சுரேஷ். அந்த வில்லன்களை தேடி போய் ஒவ்வொருத்தங்களாக தேடி போய் ரொம்ப கத்தியால் குத்தி சதக் 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 கொடூரமாக குத்தி, என்னென்ன கையில் கிடைக்குதோ அதையெல்லாம் வச்சு குத்தி முகத்தில் ரத்த காயம் பார்த்து அதையெல்லாம் அவங்க இறக்கும் தருவாயில் சென்றாலும் ஆசிட்ட மேலே ஊற்றி ரொம்ப கொடூரமாக வந்து கொலை பண்ணுறாங்க. எல்லா வில்லன்களையும் இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. படத்தில் வந்து மெட்டோடோர் வேன் பிடி இதான் வந்து கதாநாயகனாக இருக்குது. பிடி தான் எல்லா காட்சியிலையும் எல்லோரும் பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் அதிகம் இருக்குது. அதனால தான் ஓப்பனிங் அரசன் பீடிகளுக்கு நன்றி கார்டு போடுறாங்க. அரசன் பீடிகள் பீடிகள் நிறையா கொடுத்து உதவி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மெட்டோடோர் வேன் ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகன் மாதிரி இந்த படத்தில் இருக்குது. மெட்டோடோர் வேன் வந்து 1989 ஃபேமஸான ஒரு வேன், மெட்டோடோர் வேன். தப்பிச்சு போன வில்லன்களை கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கொலை பண்ணுறாங்க. முகத்தில் வந்து வன்மம் மட்டும்தான் இருக்குது, எந்த ஒரு சிரிப்போ எந்த ஒரு மகிழ்ச்சியோ கீர்த்தி சுரேஷ் முகத்தில் வந்து படம் முழுக்க கிடையாது. செல்வராகவன் கூட கொஞ்சம் லேசாக, கொஞ்சம் அன்பாக பேசுகிறாரு, அமைதியாக பேசுகிறாருன்னு கீர்த்தி சுரேஷ்கிட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் படம் முழுக்க கிடையாது. கீர்த்தி சுரேஷ் தான் அதிகபட்சம் எல்லாரையும் கொள்கிறாங்க. செல்வராகவன் அவருக்கு உதவி தான் பண்ணுறாரு. செல்வராகவன் வந்து ஆயுதங்கள் எடுத்தவர், கீர்த்தி சுரேஷ் தான் அதிகமாக வந்து படத்தில் கொள்கிறாங்க. ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒரு அந்த வக்கீல் பெண்ணை வந்து கொள்வது போல் வந்து காட்சி இருக்கும். செல்வராகவன் வந்து கேட்பார், என்ன இவ்வளோ தான் கம்மியாக குத்திருக்கேன், இன்னும் நல்லா குத்து அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிற மாதிரி, கொலையை வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணுற மாதிரி காட்சிகளை வந்து எடுத்திருக்காங்க. செல்வராகவன் தொடர்ந்து ஒருத்தராக கொலை செஞ்சுட்டு போகும்போது ஒருத்தர் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். கீர்த்தி சுரேஷ் வா அடுத்த இடத்துக்கு போனால் அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து செல்வராகவன் சொல்லுவார், இரு முடிச்சுட்டு வரேன், டீ சாப்பிட்டு வரேன் வண்டி ஓட்டானாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஸ்ஃபுல்லாக சொல்லுவார். ஏதோ அடுத்து கொலை பண்ண போகிறத ஏதோ டூர் போகிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக கேஸ்ஃபுல்லாக பேசிக்கிடுவாங்க. அந்த மாதிரியான கொலை பண்ணுற காட்சிகளில் ரொம்ப கேஸ்ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷும் செல்வராகவனும். மெயின் வில்லன் ஒருத்தரை கொலை பண்ணும்போது கீர்த்தி சுரேஷ் வந்து சேலையை தூக்கி அப்படி சொருகிட்டு ரொம்ப கொடூரமாக போவாங்க, வருங்க ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக, அந்த மாதிரியான காட்சிகள் வந்து ரொம்ப ஒரு நடிப்பு ராட்சசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. சாவித்திரி வேடத்தில் நடித்து கீர்த்தி சுரேஷுக்கு நிறையா அவார்டெலாம் கிடச்சிச்சு. இந்த படத்தில் வந்து அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சாகா வரம் பெற்ற கேரக்டரில் கீர்த்தி சுரேஷ் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப கொடூரமான கொலைகாரியாக, இந்த மாதிரியான அதாவது சாஃப்டான படங்களில் நடிக்கிறது ஒரு கலை, ஆனால் இவ்வளோ கொடூரமான முகத்தில் வன்மத்தோட கொலைகாரியாக நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அபூர்வமான விஷயம். சாதாரண ஒரு அமைதியான ஃபேஸ் உள்ள கீர்த்தி சுரேஷ் எப்படி இவ்வளோ ஒரு வன்மமான ஒரு கொலைகாரியாக நடிச்சிருக்காங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க கேரக்டரில். செல்வராகவன் கூட சில காட்சிகள் அன்பாக தான் இருப்பார், கொஞ்சம் சாஃப்டாக பேசுவார். ஆனால் கீர்த்தி சுரேஷ் எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. கடைசி வரை அவங்க வில்லன்களை கொலை பண்ணணுங்கிற வன்மம் மட்டும்தான் முகத்தில் தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ்.
படத்தில் அதிகபட்சம் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக யூஸ் ஆகிருக்கு. மயிர் 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 இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு இதாக தான் இருக்குது. ஆனால் அதிகபட்சம் இந்த வார்த்தைகள் படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் சில கொச்சையான கெட்ட வார்த்தைகள் சாதாரணமாக கேஸ்வலாக பேசிக்கிறாங்க. லைட்டாக பாலா பட சாயல் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ரொம்ப கேஸ்வலாக கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகள் கிடையாது, ஓரளவு வெளியில் பேச தயங்கக்கூடிய கெட்ட வார்த்தைகளை நார்மலாக வந்து பேசியிருக்காங்க படத்தில். இதெல்லாம் இயல்பாக இருக்கணும், இப்படி தான் வரணுங்கிறது. சமீப கால படங்களில் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. இயல்பாக கெட்ட வார்த்தைகள் பேசுனா தான் அந்த படம் வந்து இயல்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க காட்சிகள். இப்படி வைக்கலாமா? அந்த காலத்தில் பிரேம் நடித்த குரோதம், ரஜினி நடித்த நான் சிகப்பு மனிதன் இந்த மாதிரி படங்கள்லாம் அடுத்தடுத்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். சட்டு சட்டுன்னு துப்பாக்கியோட சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, ஏதாவது வித்தியாசமாக கொலை சீன்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து படங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி படங்கள் வந்து இந்த படத்தில் அடுத்தடுத்து வேறு காட்சிகள் இல்லை, கொலை செய்கிற காட்சிகள் தான். வில்லன்கள் கொலை பண்ணுறது, அடியாட்கள், வில்லன்கள் அடியாட்கள் யாரையுமே விடாமல் எல்லாருமே கொலை பண்ணுறாங்க, எல்லாரையுமே கொலை பண்ணுறாங்க. கீர்த்தி சுரேஷ் வேனை விட்டு ஏற்றி, மெட்ரோடர் வேனை விட்டு ஏற்றி இந்த கொடூரமாக ஒரு கொலை செய்கிற ஒரு காட்சி இருக்குது. எல்லா அடியாட்கள் அதிலெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக வேன் ஓட்டுறாங்க, வேன் ஓட்டி ரொம்ப கொடூரமாக கொலை செய்கிறாங்க. கொலை பாதகி அப்படின்னு கூட கீர்த்தி சுரேஷ் சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக அந்த கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. அது கொலை செய்கிறதோடு விடாமல் கத்தியால் குத்தி, கம்பியால் குத்தி, கையில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு குத்தி, அதுக்கு மேலே ஆசிட்டை ஊற்றி எரித்து, அந்த காட்சிகளை ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு வன்மமாக எல்லா கொலைகளையும் பண்ணுறாங்க. ஆத்திரம் தீராமல் கொலை செய்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆத்திரம் தீராமல் ரொம்ப கொடூரமாக வந்து கொலை செய்கிறாங்க. தன் மகளையும் தன் கணவரையும் கொண்டு நம்மளையும் கற்பழிச்சிட்டாங்களேன்னு ஒரு ஆதிக்க ஜாதி வெறிபிடித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவத்தில் ரொம்ப கொடூரமாக வந்து எல்லோரையும் கொலை பண்ணுறாங்க. படம் முழுக்க ரத்தம் 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 தான். இப்போ பார்த்தாலும் படத்தில் ஃபுல்லாக ரத்த காட்சிகள் தான் வருது. கொஞ்சம் அசந்தா திரையை விட்டு வெளியில் வந்து நம்மளையும் கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஒரு அச்சமாக இருக்குது படத்தில். அவ்வளவு ரத்தம் படத்தில், ரத்த வாடையை கொஞ்சம் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் குறைச்சிக்கிட்டா வந்து ஒரு சூப்பரான இயக்குனர். அடுத்தடுத்த படங்கள் வந்து அவருக்கு ரொம்ப வெற்றியான படங்கள். படத்தில் எல்லாம் ஓகே, ரத்த வாடகை வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப வன்மமாக ரொம்ப கொடூரமாக ரத்தமாக காமிக்கிறாரு எல்லா படத்துலையும் அவர். இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து அவருக்கு கை கொடுக்கும். ரத்தம் அந்த கதைக்கான சூழல் வரும்போது ரத்தம் இருக்க வேண்டியதுதான். அதுக்கான அளவுக்கு அதிகமான ரத்தம் படத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் ரத்தம் வர்ற மாதிரியான கதை காட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் படம் பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா படம் பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ்னா நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, படம் வந்து எடுத்த விதம், புதிதாக யோசித்த திரைக்கதை, அதெல்லாம் வந்து கொலை பண்ணுற அந்த காட்சி அமைப்புகள் படத்தில் எந்த தொய்வும் இல்லாமல் பாசிட்டிவாக போகுது. யாரை நிலைய வைக்க, அதாவது யார் சிறு குழந்தைகள்லாம் அந்த படம் பார்க்க முடியாது, ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. சிறு குழந்தைகள், கொஞ்சம் மனம் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது இளைய மனம் உடையவர்களாக அந்த படத்தை பார்க்க முடியாது. அந்தளவுக்கு படம் முழுக்க ரத்தமாக இருக்குது. ஆனால் வந்து ஓரளவு எல்லாருமே அந்த படத்தை பார்த்து படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து படத்தில் வந்து காட்சிகள் எந்த காட்சிகளும் தொய்வு இல்லாமல் அடுத்தடுத்து வேகமாக தான் போகுது. படம் வந்து யாரையும் வந்து போர் அடிக்க வைக்கலை, தூங்க வைக்கலை, அந்த மாதிரி இல்லை. படம் ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக தான் போகுது படம். ஆனால் படம் வந்து பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா, படத்தோட கதை அமைப்பு எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனால் படம் முழுக்க நெகட்டிவ் தான். எந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் படத்தில் கிடையாது, நெகட்டிவான விஷயங்கள் தான் படத்தில் அதிகமாக இருக்குது. ரத்தம் ரத்தம், கொலை பண்ணுறது, கொடூரமாக கொலை பண்ணுறது, வேனை விட்டு ஏற்றி கொலை பண்ணுறது, ஆசிட்டை ஊற்றி கொலை பண்ணுறது, கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணுறது, துப்பாக்கி எடுத்து சுடுறது, படம் முழுக்க அது எல்லாமே வந்து நார்மலாகவும் இல்லை, ரொம்ப அதிகபட்ச வன்முறையாக படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் காட்சி அமைப்புகள் எல்லாம், திரைக்கதை அமைத்த விதம் எல்லாம் பாசிட்டிவ், படம் பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி காட்சிகள் வந்து நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் எதிர்மறை காட்சிகள் தானே, இதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்ல முடியும். சாணிக்கா இதன் படம் அமேசான் ஓடிடியில் கிடைக்கிது. முடிஞ்சவங்க அந்த படத்தை போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க படத்தை. படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் படத்தில் பெரிதாக பெரிய குறைகள் எதுவும் இல்லை. ரத்த வாடை மட்டும்தான் பெரிய மைனஸாக இருக்குது படத்தில். படம் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து நடிப்பு ராட்சசியாக மிரட்டியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு முறை நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள், ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு இயக்குனர் அருண் மாதேஸ்வரன். பார்க்கக்கூடிய படம்.